சூப்பரான தக்காளி ரசம் வைக்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. தக்காளி ரசத்தில் வந்துங்க புளி வந்து கம்மியாக இருக்கணும், தக்காளி அதிகமாக இருக்கணும். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் இப்படி கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம புளியோடு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நுணுக்கிறதுக்கு பாருங்கள், மிளகு, மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் வரமல்லி, துவரம் பயிறு ஒரு ஸ்பூனு, பூண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு பூண்டு. பூண்டு வந்து தோல் உரிக்காதீங்க, தோலோடு போட்டால் தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு பூண்டு. ஒரு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி நான் நுணுக்கிட்டு வந்து இதில் எப்படி கலந்து நம்ம ரசம் வைக்கலான்றதை சொல்கிறேன், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த புளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, கரைச்சி அதில் வந்து நம்ம தக்காளியை பாருங்கள் இப்படி போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணுங்க. கையில் நல்லா பண்ணினா தான் அது டேஸ்ட்டு நம்மளுக்கு தக்காளி ரசம். அதனால் நல்லா தக்காளியை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மேஷ் பண்ணிக்கணும் நம்ம புளியில் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மிளகு, ஜீரகம், வரமல்லி, அந்த துவரம் பருப்பு அதெல்லாம் நல்லா நுணுக்கிட்டு இந்த மிளகு, இந்த இது, இந்த பூண்டு, பச்சை மிளகாயை வந்து நல்லா தட்டிக்கணும். நிறையா நீங்கள் இதே மாதிரியே பொடி பண்ணிடாதீங்க. ஒன்றும் பாதியமாக பூண்டு பச்சை மிளகாய் வந்து இப்படி தட்டிட்டு இதை வந்து இந்த புளியில் நீங்கள் கொட்டி நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இனிமேட்டுக்கு இது எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரசம் தாளிக்க போகிறோங்க. அதுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பாருங்கள் போ, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்து. இப்போ இந்த பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ரசம், இதை வந்து இதில் ஊற்றிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது கொதி வந்தவுடனே நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், சும்மா ஒரு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். தேவையான உப்பு போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நுர வரணும் ரசத்துக்குங்க. இன்னும் ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடணும். ரசத்தை வந்து நிறைய கொதிக்க வச்சா, நம்ம மற்றதெல்லாம் கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சா ஒரு மாதிரி கடுப்பு வாசம் வந்துருங்க. அப்போ ரசம் டேஸ்ட்டே போயிடும். நீங்கள் உங்களுக்கு ரசம் டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்படி வந்தவுடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம, சரிங்களா? பாருங்கள் கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தக்காளி ரசம் நான் வச்சு காமிச்சிருக்கேங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரசத்துக்கு தொட்டுக்க மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம அடபடியாக அடாபடியாக இருக்குங்க. இதுக்கு வந்து ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அது ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.